மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் பரணிதரன், ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்பில் பிள்ளையில் தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் ஒரு புது அலகு ஒன்று, புது விடயம் ஒன்று பார்க்க இருக்கிறோம். பெருக்கல் விருத்தி என்ற ஒரு அலகு. இங்கே இந்த கூட்டல் விருத்தி, இதுக்கு முதல் வந்து கிரேட் 10 வந்து நாங்கள் கூட்டல் விருத்தி என்ற ஒரு அலகு படிச்சிருக்கிறோம். அந்த கூட்டல் விருத்தியில் எங்களுக்கு ஒரு 10 புள்ளிக்குரிய ஒரு வினா வந்து எங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் ஃபைனல் எக்ஸாமுக்கு வர்றது. முதல் அதில் நாங்கள் 7வது வினாவாக வரோம். அந்த 7வது வினாவில் ஏ பகுதி கூட்டல் விருத்தி, பி பகுதி பெருக்கல் விருத்தியாகவும் அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு 2-3 வருடமாக தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் தனியாக கூட்டல் விருத்தி மட்டும்தான் எங்களுக்கு அங்கே 7வது வினாவாக வருது. பகுதி 1 2 புள்ளிக்குற ஒரு வினாவாகத்தான் இந்த பெருக்கல் விருத்தி வருது. அப்போ அது நாங்கள் சொல்லலாம், சிலவில் உங்களுக்கு பி பகுதியாகவும் பெருக்கல் விருத்தியும் வரலாம். அப்போ எங்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அழகாக அமைந்திருக்கு, இலகுவானது தான். நீங்கள் முதல் கூட்டல் விருத்தி என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கூட்டல் விருத்தி என்று சொல்கிறது என்னென்னு தெரியும். அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம். இப்போ 5, 8, 11, 14 என்ற ஒரு தொடர் போனால் அந்த தொடரை அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து சமனாக இருக்குது. அங்கே வித்தியாசம் எப்படி பிள்ளைகள் நாங்கள் காண்றாங்க, ஏதாவது ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முன்னுள்ள உறுப்பை கழிப்போம். இப்போ 5, 8, 11, 14 போனால் 2 உறுப்பு 8 முதலாம் உறுப்பு 5 கழிச்சோம்னு சொன்னால் 3 வருது. அதே மாதிரி 3 உறுப்பு 14 2 உறுப்பு 11 கழிச்சோம்னு சொன்னாலும் 3 வருது. அப்போ இங்கே அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையான வித்தியாசம் சமனாக வார வடிவாக அதை நாங்கள் கூட்டல் விருத்தி என்று சொல்லுவோம். இங்கே அது நாங்கள் அது தொடர்பான விளக்கங்கள், தெளிவான வினாக்கள் எல்லாம் வந்து நாங்கள் கிரேட் 10 படித்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது என்னன்னு சொன்னால், அதுவும் ஒரு விருத்தி தான், ஒரு எண் தொடர் தான், பெருக்கல் தொடர். இங்கே பெருக்கல் தொடர் என்னக்குள்ள பிள்ளைகள் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம், இப்போ உதாரணத்துக்கு 5, 10, 20 போகுது, ஒரு எண் தொடர் உண்டு. 5, 10, 20 போகிறார். 5, 10, 20, 40 போகுது. இந்த தொடர் அடுத்த வார உறுப்பு உங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும். எப்படி காணுவீங்க, அடுத்த வார உறுப்பு எல்லாம் என்ன செய்யப்படுது, 2 பெருக்கப்பட்டு கொண்டு போயிருக்குது. 5 பெருக்கினா 10, 10 பெருக்கினா 20, 20 பெருக்கினா 40. ஆகவே அடுத்து வாரது 40 பெருக்கினா 80 வருமென்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இது ஸ்காலர்ஷிப்லேயே இப்போ வருது எண்கோளங்களில். அப்போ இதில் எங்களுக்கு இந்த தொடர் எப்படி போகுதுன்னு சொன்னால், 2 பெருக்கப்பட்டு கொண்டு போகுது. பெருக்கல் விருத்தி என்ன பெருக்கப்பட்டு போகிறதண்டு இல்லை. இப்போ இதில் நாங்கள் 10 வகுங்க, 2 உறுப்பை 3 உறுப்பால் வகுப்போம். 10 வகுத்தா 2. அதே மாதிரி 20 வகுத்தோம்னு சொன்னால் அதுவும் 2 தான். 20 வகுத்தீங்கன்னு சொன்னால் 2. 40 வகுத்தா 2. ஆகவே எங்களுக்கு இங்கே அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம், அங்கே வித்தியாசம் என்ற மாதிரி இங்கே நாங்கள் சொல்கிறது என்னது, விகிதம். அப்போ அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் சமனாக இருக்கிற தொடரை நாங்கள் பெருக்கல் தொடர் என்று சொல்லுவோம் பிள்ளையர். இந்த விகிதங்கள் என்னவா வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு சமனாக இருக்குது. அப்போ விகிதங்கள் பொதுவாக இருக்குது, அதால் இதுக்கு பேர் பொது விகிதம். அங்கே கூட்டத்தில் நாங்கள் என்னென்னு படித்தோம், அந்த வித்தியாசம் பொதுவாக இருக்கிற வடிவா சமனாக இருக்கிற வடிவா, அதை பொது வித்தியாசம் டிஎன்னு குறித்தோம். இங்கே பொது விகிதம் ஆர் என்று சொல்லுவோம். அப்போ இங்கே பொது விகிதம் ஆர் நாங்கள் எப்படி காண்றோம், ஏதாவது ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முன்னுள்ள உறுப்பை வகுக்க, ஏதாவது ஒரு உறுப்பை அதற்கு முன்னுள்ள உறுப்பால் வகுக்க வேண்டும். 2 உறுப்பை 3 உறுப்பால் வகுக்கலாம், அல்லது ஒரு 5 உறுப்பை 4 உறுப்பால் வகுக்கலாம், அல்லது ஒரு 4 உறுப்பை 3 உறுப்பால் வகுக்கலாம். அப்போ இங்கே வகுக்கும் போது வர அந்த விகிதம் சமனாக இருக்கிற வடிவாக இதை நாங்கள் பெருக்கல் தொடர் என்று சொல்லுவோம் இல்லையா. அந்த பொது விகிதத்தை நாங்கள் குறிக்கிற குறியீடு சிமோல் ஆர். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், முதலாம் உறுப்பை நாங்கள் கூட்ட விருத்தியோட தொடர்படுத்தி சொல்கிறேன். கூட்ட விருத்தியில் பிள்ளைகள் நாங்கள் முதலாம் உறுப்பை குறிக்கிற குறியீடு ஏ என்று குறித்தோம், பொது வித்தியாசத்தை டி என்று குறித்தோம்.
இங்க முதலுறுப்பு அதே குறியீடு தான், ஏ எண்டு குறிப்பம் சிமோலே எண்டம், பொது விகிதத்தை சிமோல் ஆர் எண்டும் குறிப்பம். இங்க பொது விகிதம் காண்டது என்ன செய்வோம், ஏதாவது ஒரு உறுப்பு அதற்கு முன்னுள்ள உறுப்பாலும் வகுப்பம். இதான் பெருக்கல் விருத்தி என்றது. நான் சில தொடர்கள் எழுதி அதில் பொது விகிதம் எப்படி காண்டு உங்களுக்கு சொல்றேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ 5, 10, 20 பொது விகிதம் கண்டுட்டீங்க. இன்னும் ஒரு தொடர் ஒன்று எழுதுறேன், 32, 16, 8, 4 போகுது. இதுவும் ஒரு பெருக்கல் தொடர். இதில் பொது விகிதம் எப்படி காணுவீங்க பிள்ளைகள், 16, 32 பிரிக்க வேணும், அல்லது 8, 16 பிரிக்க வேணும், அல்லது 4, 8 பிரிக்க வேணும். எல்லாத்தையும் பிரித்து பார்ப்போம். இதை 16 சுருக்கலாம் 1 × 2, இதை 8 சுருக்கலாம் 1 × 2, இதை 4 சுருக்கலாம் 1 × 2. ஆகவே எங்களுக்கு இங்கே எல்லாத்துக்குமான விகிதம் வந்து சமனாக வருது. ஆகவே இது ஒரு பெருக்கல் தொடர் அமைந்திருக்குது. இந்த பொது விகிதத்தை நாங்கள் ஆர் என்ற குறியீட்டால் குறிப்போம். அப்போ இந்த பெருக்கல் தொடர்ற பொது விகிதம் 1 × 2 அறையாக இருக்கு. தசத்திலெல்லாம் போட தேவையில்லை. இன்னும் ஒரு தொடர் ஒன்று பார்ப்போம், 3 × 9 = 27 × 81 ஒரு தொடர் போகுது. இதில் பொது விகிதம் 6 எப்படி காணுவீங்க பிள்ளைகள், 9 × 3 பிரிப்பீங்க, பிரிச்சா 3 × 2 வருவார், அல்லது 27 அதற்கு முன்னுள்ள உறுப்பு 9 பிரியுங்க. இதுவும் 27 9 பிரித்தா 3 + or - அளவுக்குள்ள 3. அப்போ இங்கேயும் பொது விகிதங்கள் சமனாக இருக்கு. அப்போ பொது விகிதம் இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும் எப்படி காண்றேன்னு சொல்லி. அப்போ பெருக்கல் தொடரண்டா என்ன, அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் சமனாக இருக்கிற தொடரை நாங்கள் பெருக்கல் தொடரன்னு சொல்லுவோம். அந்த பெருக்கல் தொடர்ற பொது விகிதம் 6 நாங்கள் எப்படி காணுவோம், ஏதாவது ஒரு உறுப்பை அதற்கு முன்னுள்ள உறுப்பால் வகுக்க வேண்டும். சரியா, இது அடிப்படை விஷயம். அப்போ பெருக்கல் தொடரண்டா என்ன, பொது விகிதம் எப்படி காண்றன்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமானது, ஒரு பெருக்கல் தொடர்ற எண்ணாம் உறுப்பை காண்றது எப்படி. இப்போ இந்த தொடர் நாங்கள் 5, 10, 20, 40 என்ற தொடர்ற ஏ என்று சொல்றது, அதாவது முதலாம் உறுப்பு 5, 2 உறுப்பு 10, 3 உறுப்பு 20, 4 உறுப்பு 40. இப்படி எங்களுக்கு 10 உறுப்பை கேட்டால் இப்படி எழுதி கொண்டு தொடராக எழுதி கொண்டு காண்றது கஷ்டம். கூட்டழுத்திலேயே நாங்கள் படிச்சிருக்கோம், ஒரு கூட்டல் தொடரை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கூட்டல் விருத்தியில் முதல் உறுப்பு ஏ ஆகவும் பொது வித்தியாசம் டி ஆகவும் உள்ள ஒரு கூட்டல் விருத்தி, இந்த எண்ணாம் உறுப்பு டிஎன் வந்து எப்படி பிள்ளைகள் படித்தனீங்க, டிஎனுக்குரிய சூத்திரம் என்ன பார்த்தனீங்க, எல்லாருக்கும் தெரியும் என்ன என்ன சூத்திரம், டிஎன் சமன் a + n − 1 × d, அதாவது டிஎன் சமன் ஏ சக என் சாய ஒன்று தர டி, ஏ சக என் சாய ஒன்று தர டி என்று சொல்லி நாங்கள் பெருக்கல் சாரி கூட்டல் விருத்தியில் எண்ணாம் உறுப்புக்குரிய சூத்திரம் படித்திருக்கோம். ஒரு இதில் கூட்டல் விருத்தியில் எண்ணாம் உறுப்பு டிஎன் வந்து ஏ சக என் சாரி என் சாய ஒன்று இன்று டி, இதுதான் ஒரு கூட்டல் விருத்தியில் எண்ணாம் உறுப்புக்குரிய சூத்திரம். இதே வந்து பிள்ளையில் ஒரு பெருக்கல் விருத்தியாக இருந்தா இதில் எண்ணாம் உறுப்பு, உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி 5, 10, 20, 40 என்று போகிற ஒரு பெருக்கல் விருத்தியில் எண்ணாம் உறுப்பு டிஎன், இந்த டிஎனுக்குரிய சூத்திரம் ஏஆரின் என் சாய உண்டு, ஏஆரின் என் சாய உராம அடுக்கண்டு படித்திருக்கான் ஒரு பெருக்கல் விருத்தியில் எண்ணாம் உறுப்புக்குரிய சூத்திரம். இதுதான் சாரி பெருக்கல் விருத்தில் எண்ணாம் உறுப்புக்குரிய சூத்திரமா, எங்கள் முதல் உறுப்பு ஏ ஆகவும் பொது வீத மாறாகவும் உள்ள ஒரு பெருக்கல் தொடர்ற எண்ணாம் உறுப்புக்குரிய சூத்திரம் உங்களுக்கு தெரியவனும் டிஎன் சமன் ஏஆரின் என் சாய உண்டு. இங்கே ஏ என்றது முதலாம் உறுப்பு, ஆர் என்றது பொது விகிதம், என்றது அந்த உறுப்புகள எண்ணிக்கை எத்தனையாம் உறுப்பு. உங்களுக்கு கூட்டல் விதத்தில் கேட்ட மாதிரி 20 உறுப்பை காண்க என்றெல்லாம் கேட்க மாட்டாங்க, 15 உறுப்பை காண்க என்றெல்லாம். பெருக்க விதத்தில் கூடுதல் 6 உறுப்பு 7 உறுப்பு என்று தான் கேட்கிறது. எங்களுக்கு அது மடங்குகள் அவார வடிவா அடுக்குகள் அவார வடிவா எங்களுக்கு பெரிய உறுப்புகள் எல்லாம் கேட்கிறது இல்லை, ஒரு 10 உறுப்புக்கெல்லாம் கூடுதலாக கேட்பாங்க, அல்லது எங்களுக்கு 20 உறுப்பு கேட்டால் சுட்டி வடிவில் கேட்பாங்க. அதை நான் கேள்வி செய்யக்குள்ளே சொல்லித்தான்.
அவை பெருக்கல் தொடர்த்த என்ன உறுப்புகளை சூத்திரம் படிச்சிருக்கு. என்ன உறுப்பு? ஒரு முதல் உறுப்பு ஏ ஆகவும் பொதுவீத மாறாகவும் உள்ள ஒரு பெருக்கல் தொடர்ற என்ன உறுப்புக்குரிய சூத்திரம் என்ன? டிஎன் சமன் ஏஆரின் என் மைனஸ் ஒன். இப்போ இதை கொண்டு நான் ஏ ஆர் சார்பாக, ஏயும் பொதுவீத மார் சார்பாகவும் அந்த தொடர் எப்படி எழுதுறேன்னு பார்க்கலாம். முதலாம் உறுப்பு ஏ, இரண்டாம் உறுப்பு ஏஆர் ரெண்டு வரும் பிள்ளைகள் பெருக்கல் விருத்தின. ஏன்னு சொன்னால் என்னுக்கு பயிலாக ரெண்டை போடுங்க, ரெண்டில் ஒன்று போன உண்டு தானே, அப்போ ஆறின் ஒரு அடுக்கு. மூன்றாம் உறுப்பு ஏஆரின் ரெண்டாம் அடுக்குன்னு வருவார். ஏன் என்னுக்கு பயிலாக ரெண்டை போடுங்க, ரெண்டில் ஒன்று போனால் ரெண்டு. என்னுக்கு நாலை போடுங்க வாப்பம், நாலில் ஒன்று போனால் மூன்று. ஆகவே ஒரு பெருக்கல் தொடர் ஏ ஏஆர் ஏஆர் வர்க்கம் ஏஆர் கணம் என்று போகும். அப்போ ஒரு பெருக்கல் தொடர்ற பத்தாம் உறுப்பு கேட்டால் நீங்கள் எப்படி நேரடியாக எழுதுவீங்க? ஏஆரின் எத்தனையாம் அடுக்கண்டு வரும்? ஒன்பதாம் அடுக்கண்டு வரும். அப்போ டி பதினஞ்சாம் உறுப்பு கேட்டால் என்னென்று எழுதுவீங்க? ஏஆரின் எத்தனையாம் அடுக்கு? பதினான்காம் அடுக்கண்டு வரும். இதெல்லாம் நேரடியாக உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்க வரும். இது எல்லாமே இந்த சூத்திரத்திலேருந்து தான் பெறப்பட்டதுகள். அப்போ ஒரு பெருக்கல் விருத்திட என்னாம் உறுப்புக்குரிய சூத்திரம் என்ன? ஏ உரு முதல் உறுப்பு ஏயாகவும் பொதுவீதம் ஆறாகவும் உள்ள பெருக்கல் தொடர் ஒன்றின் என்னாம் உறுப்புக்குரிய சூத்திரம் டிஎன் சமன் ஏஆரின் என் தயோன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேணும், முக்கியமான ஒரு தொடர். இந்த சூத்திரம் தெரியலன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீணா என்னாம் உறுப்பு காண்பதை காணையிலாம். இப்போ இதை பயன்படுத்தி சின்ன உதாரணம் ஒன்று பார்ப்போம். இந்த என்னாம் உறுப்போட தொடர்பட்ட உதாரணம் சில. சரி, இப்போ பார்ப்போம் வினாவை. அந்த சின்ன உதாரணம் உண்டு. மூன்று ஆறு பன்னெண்டு தொடர், இதில் ஏழாம் உறுப்பை காணட்டாம். டி ஏழை கண்டுபிடிக்கட்டாம். எங்களுக்கு டி ஏழை எப்படி எழுதலாம்? நேரடியாகவும் எழுதலாம், அல்ல நீங்கள் டி என்னக்கூடிய சூத்திரத்தில் நான் பிரதியிட்டும் காட்டுறேன். ஏஆரின் என் மைனஸ் ஒன். சரி, அப்போ எங்களுக்கு ஏஎன் தெரியவனும் ஆரன் தெரியவனும். ஏன்றது முதலாம் உறுப்பு, மூன்றண்டு தெரியும். அப்போ டி ஏழு சமன் ஏழாம் உறுப்பு, ஏக்கு பதிலாக மூன்று தர, ஆர் வந்து பின்னுறுப்பை முன்னுறுப்பால் பிரிக்கணும். ஆறை மூன்றால் பிரித்தா ரெண்டு, என்னுக்கு பதிலாக ஏழு. மூன்று தர இரண்டின் என் சய ஒன்று, ஏழில் இருந்து உண்டை கழிச்சா ரெண்டின் ஆறாம் அடுக்கு. இதை சுருக்கி விட்டால் சரிப்பது. அவை சில பேர் பெருக்குவீங்க, இருமூண்டு ஆறு, ஆறின் ஆறாம் அடுக்கண்டு போட்டால் பிழை, இப்படி சுருக்க இயலாது. ஏனெண்டா இது சுட்டி வடிவம், இது தனியூர் என்பெருமானம். ஒரு சுட்டியை நேரடியாக என்னால் பெருக்க இயலாது. அப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இரண்டின் ஆறாம் அடுக்கிற பெருமானத்தை ஃபஸ்ட்டுக்கு காண வேணும். இரண்டின் ஆறாம் அடுக்கண்டா என்ன பிள்ளைகள்? ஈராறு பன்னிரெண்டு போடுறதா? இரண்டு என்ன செய்யணும்? ஆறு தடவை பெருக்குவீங்க. அது எல்லாருக்கும் தெரியும், சின்ன வப்பிலே படித்தது. இரண்டு ஆறு தடவை பெருக்குனீங்கன்னா 64 வரும். என்ன இரண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு, 16, 16 ரெண்டு 32, 32 ரெண்டாள் பெருக்குன்னா 64. இப்போதான் 64 மூன்றாள் பெருக்க வேணும். முன்னாங்க 12 ஒன்று மிச்சம், 6 மூன்று 18, 1 19, 192. அப்போ ஏழாம் உறுப்பு என்னென்று வரும்? 192. விளங்கிட்டுதான் ஒரு பெருக்கல் வித்தில என்னாம் உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ எங்களுக்கு என்னாம் உறுப்பு கண்டுண்ட என்னென்ன தேவை? அந்த தொடர்ற அந்த பெருக்கல் விருத்தின்ற முதலாம் உறுப்பும் தேவை, பொதுவீதம் ஆறும் தேவை. சரியா? அப்போ இன்னும் ஒரு உதாரணம் நான் சொன்ன மாதிரி அந்த அடுக்கல் கூடுனது. இப்போ 8, 16, 32 என்ற ஒரு தொடர் பகுதி. இதில் 25 உறுப்பை சுட்டி வடிவில் தருக அல்லது இரண்டின் வலுவாக தருகன்னு கேட்பாங்க. 25 உறுப்பை சுட்டி வடிவில் தருக அல்லது இரண்டின் வலுவாக தருக அல்லது ஏதாவது ஒரு பெருமானத்தை சொல்லி இதில் வலுவாக தருகன்னு கேட்பாங்க. அப்போ இதுக்கும் எங்களுக்கு தெரியும், நேரடியாக நான் 25 உறுப்பெழுதலாம், நேரடியாகவும் போடுறேன். இப்போ டி 25 சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஏஆரின் எத்தனையாம் அடுக்கண்டு பிள்ளையில் போடுவீங்க? நேரடியாக 24 அடுக்கண்டு போடலாம். ஏன் என்னுக்கு பதிலாக 25 பிரதித்தீங்கண்டா? 25 ஒன்று போனால் 24. இதில் இப்போ பிரதிடுவோம். ஏ வந்து 8 தர, ஆர் வந்து 16 8 பிரிச்சிங்கண்டா 2, அல்லது 32 16 பிரிச்சிங்கன்னு சொன்னாலும் 2. அப்போ 2 24. ஜோசித்து பாருங்க, இதில் பெருமானம் காணுண்டா 2 24 தடவை இருக்க வேணும். அப்போ அது மிகப்பெரிய ஒரு பெருமானமாக இருக்கும், அது எங்களுக்கு சுருக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு கேள்வி அது இல்லை,
இருபத்தி ஐந்தாம் உறுப்பை காண வேணும். ஆனால் என்ன வடிவில் காணணும்? சுட்டி வடிவில் காண வேணும். அப்ப சுட்டி வடிவில் காணுறா எங்களுக்கு இந்த இவர் அதாவது பொதுவீதம் வந்து சுட்டி வடிவில் எழுதி வச்சிருக்கிறான். அப்ப இதை காண்றன்னு சொன்னா இதை இன்னும் எப்படி நாங்கள் சுருக்கலாம்னு சொன்னா, இந்த அடி இரண்டு வர வடிவ பிள்ளைகள் இந்த எட்டை வந்து நான் இரண்டின் மூன்றாம் அடுக்கென்று எழுதுறேன். தர இரண்டின் இருபத்தி நான்காம் அடுக்கு. இப்ப பாருங்க, சுட்டி விதியை பாவிக்கலாம். ஒரே அடிகளை கொண்ட வழுக்கள் பெருக்கப்படும் போது அவற்றின் சுட்டிகள் அதாவது அடுக்குகள் கூட்டப்படும் என்று படிச்சிருக்கீங்க. கிரேட் நைன்ல ஒரு விதி உண்டு சுட்டிகள்ல. அப்ப அடிகள் சமனா இருக்குது, பெருக்கப்படும் போது அடுக்குகள் ரெண்டையும் என்ன செய்வீங்க? கூட்டுவீங்க. இரண்டின் மூன்றோட இருபத்தி நாலு கூட்டினா இருபத்தி ஏழாம் அடுக்கு. அப்போ டி இருபத்தைந்து சமன் ரெண்டின் இருபத்தி ஏழாம். இதெல்லாம் உங்களுக்கு பார்ட் ஒன்னில் வரக்கூடிய வினாக்கள். அப்போ இது இப்படியான வினாக்கள் தான் ஒரு இரண்டு புள்ளிக்குரிய ஒரு வினாவாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த பெருக்கல் விருத்தி தொடர்பான சில பிரசினங்கள் உங்களோட புக்கில் உள்ள பயிற்சி புத்தகத்தில் உள்ள சில வினாக்களை பார்ப்போம். இந்த புக்கில் உள்ள வினா தான் சரியா பார்ப்போம். முதலாம் உறுப்பு ஐந்தும் முதலாம் உறுப்பு ஐந்தும் பொது விகிதம் இரண்டும் ஆக உள்ள ஒரு பெருக்கல் விருத்தியின் ஆறாம் உறுப்பை காண்க. பாருங்க, எங்களை பெரிய உறுப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஐந்து அல்லது ஆறாம் உறுப்பு தான் கேட்பாங்க. அப்போ தரவு எழுதி கொள்வோமே. முதல் உறுப்பு ஐந்தண்டா பிள்ளையில் ஏ சமன் ஐந்து. அடுத்தது தந்திருக்குது பொது விகிதம் இரண்டு. பொது விகிதம் என்றது என்ன? ஆர். ஆர் வந்து இரண்டு. ஆக உள்ள ஒரு பெருக்கல் விருத்தியின் ஆறாம் உறுப்பை காண்க. ஆறாம் உறுப்புன்றது என்ன? டிஆரை கேட்டிருக்குதா? அப்போ நேரடியாக நான் டிஆரை எழுத போகிறேன். ஏஆரின் எத்தனையாம் அடுக்கு? ஐந்தாம் அடுக்கு. அதே ஏ தெரியும், பிரதிதான். இனி ஏ வந்து ஐந்து, ஆர் வந்து ரெண்டு, ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு. என்ன செய்யணும்? முதல் இந்த இரண்டின் ஐந்தாம் அடுக்கிற பெருமானம் காணுவோம். ஐந்து தர முப்பத்தி இரண்டு. இப்போ முப்பத்தி ரெண்டு ஐந்தால் பிறக்குனீங்கன்னு சொன்னால் நூற்றி அறுபது ரெண்டு வரும். அப்போ ஆறாம் உறுப்பு என்னண்டு வரும்? நூற்றி அறுபது ரெண்டு வரும். சரி, இவ்வளோ ஈஸியான ஒரு வினா உண்டு. அடுத்த வினா உண்டு பார்ப்போம். ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு நான்கும் பொது விகிதம் மறை ரெண்டுமாக உள்ள பெருக்கல் விருத்தியின் ஆறாம் உறுப்பையும் எட்டாம் உறுப்பையும் காணட்டாம். சாரி, முதலாம் உறுப்பு நான்கு, பொது விகிதம் மறை ரெண்டு, ஆறாம் உறுப்பு டிஆர் எழுதுவீங்க. ஏஆரின் ஐந்தாம் அடுக்கு. ஏ வந்து எங்களுக்கு தெரியும் நான்கு, பொது விகிதம் மறை ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு. அப்போ நான்கு தர மறை ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு என்ன விட பிள்ளையர்? அடி வந்து மைனஸில் வரக்குள்ள இந்த அடுக்கு வந்து ஒற்றையனாக இருந்தால் விட மைனஸில் வரும், ரெட்டையனாக இருந்தால் ப்ளஸில் வரும். அப்போ இரண்டின் ஐந்தாம் அடுக்கு முப்பத்தி ரெண்டு, மறை முப்பத்தி ரெண்டு வருவேன். அப்போ நாளை வந்து என்ன செய்வோம்? முப்பத்தி ரெண்டாலும் திருக்குவோம். மறை மைனஸ் தானே வரப்போகுது. நாலு ரெண்டு எட்டு நாலு மூன்று பன்னெண்டு, மறை நூற்றி இருபத்தெட்டு வரும். அடுத்தது எட்டாம் உறுப்பை காண்க. எட்டாம் உறுப்பு என்னண்டு வரப்போது? டி எட்டு சமன் ஏஆரின் ஏழாம் அடுக்கு. ஏ வந்து தெரியும் நான்கு, ஆர் வந்து மறை ரெண்டு, ஏழாம் அடுக்கு. நான்கு தர ரெண்டின் ஏழாம் அடுக்கு நூற்றி இருபத்தி எட்டு வருமா? ரெண்டு ஏழு தடவை இருக்குங்க, நூற்றி இருபத்தெட்டு. இது ஒற்றிய ரெண்டு வழியாக மைனஸ். அப்போ மறை நூற்றி இருபத்தெட்டை நாலால் பெருக்கிடுவோம். நான் விட்டு முப்பத்தி ரெண்டு, மூன்று மிச்சம் நாலு, ரெண்டு எட்டு மூன்று பதினொன்று, ஒன்று மிச்சம் ஐந்து, ஐநூற்றி பன்னிரெண்டு மறை. விளையிண்டு தான். அப்போ எங்களுக்கு முதல் உறுப்பும் பொது வீதமும் தெரிஞ்சால் அந்த குறிப்பிட்ட உறுப்பை காணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பின்னத்தில் வர ஒரு பிரச்சினை ஒன்று பார்ப்போம். இங்கே இருக்குது இந்த தொடரை பாருங்களா. ஆறாவது வினா, எட்டில் மூன்று கமா நான்கில் மூன்று ஒன்றுடன் இரண்டில் ஒன்று எனும் பெருக்கல் விருத்தியின் ஏழாம் உறுப்பை காண்க. எங்களுக்கு இதில் பொது விகிதம் காணவனும் பின்னம் என்ற வழியாக கொஞ்சம் பிரித்து காட்டுற மனதால் போடக்குள்ள சில உள்ள பிழைச்சிடும் உங்களுக்கு. பின்னுறுப்பை முன்னுறுப்பால் பிரிக்கவனும், நான்கில் மூண்டை நான்கில் மூண்டை வகுக்க வேணும். அதுக்கு முன்னுள்ள உறுப்பு என்னது? எட்டில் மூண்டான, எட்டில்
மூன்றால வகுப்பமா, அப்ப பின்னங்களை வகுக்கக்குள்ள என்ன செய்வீங்க, பெருக்களை மாத்துவீங்க, எட்டு மேல போவார் மூன்று கீழே வருவார். இதை சுருக்கினா பொது விகிதம் இரண்டு வருவார். அப்ப பொது விகிதத்தை கண்டுட்டோம். இனி நேரடியா ஏழாம் உறுப்பு எழுதுவோம். ஏஆரின் எத்தனையாம் அடுக்கு, ஆறாம் அடுக்கு டிஎலா. நேரடியாக எழுதுங்க இதெல்லாம். டிஎன் சமன் ஏஆரின் என் சை ஒன்று எல்லாம் பிரதிகிட்டு இருக்க தேவையில்லை. ஏஆரின் ஆறாம் அடுக்கு ஏ தெரியும் பிள்ளைகளுக்கு முதலாம் உறுப்பு எட்டில் மூன்று, பொது வீதம் ஆர் தெரியும் இரண்டு, அதில் ஆறாம் அடுக்கு. அப்போ மூன்றிங்கள் எட்டு தர இரண்டின் ஆறாம் அடுக்கு வந்து எத்தனை தெரியும் எங்களுக்கு, அறுபத்தி நாலுன்னு சொன்னேன். இரண்டு எத்தனை தடவை, ஆறு தடவை பெருக்குவீங்க. இந்த எட்டையும் அறுபத்தி நாலையும் சுருக்கலாம் எட்டு முறை, எட்நூத்தி இருபத்தி நாலு. அப்போ இந்த தொடர்ற ஏழாம் உறுப்பு வந்து இருபத்தி நான்காக இருப்பார். சரியா? அப்போ அடுத்தது மைனஸில் வர ஒரு இருக்கியும் பார்ப்போம். சரி, இது விளங்கிட்டு தான் பிள்ளைகள், அடுத்த வினாவை பார்ப்போம். எழுபத்தி ஐந்து மறை முப்பது மறை பன்னிரண்டு எனும் விருத்தியின் நான்காம் உறுப்பை காண்க. பொது வீதத்தை கண்டாலே அதை பெருக்கியே விட்டுடலாம் நான்காம் உறுப்புக்கா, ஈஸியானது தானே. அப்ப பொது வீதம் எப்படி காணுவீங்க பிள்ளைகள், பின்னுறுப்பு மறை முப்பதை எழுபத்தஞ்சால பிரிக்கலாம், அல்லது மறை பன்னிரெண்டை மறை முப்பதால பிரிக்க இயலும். இது மறை மைனஸ் வராதா, இது பிளஸ் பன்னெண்டு வரணும். கேள்வியில் ஒரு பிள்ளை இருக்குது, இது பிளஸ் ரெண்டு வருமா மைனஸ் வராது. சரி, வினாவில் நாங்கள் மாற்றி விடுவோம், இது பிளஸ் தான் வருவேன். சரி, அப்போ மறை முப்பதை பொது விதமாக காண்றேன். ரெண்டாம் உறுப்பு மறை முப்பதை முதலாம் உறுப்பு எழுபத்தி ஐந்தால் பிரிப்பான். இதை எத்தனையால் சுருக்கலாம், பதினைந்தால் சுருக்கலாமே இல்லை, பதினைந்தால் சுருக்கினா மறை ரெண்டு, இதை பதினைந்தால் சுருக்கினா ஐந்து. அப்போ மறை இரண்டின் கீழ் ஐந்து தேவன் சொன்னால் பெருக்கி பாருங்களேன். இப்போ மறை முப்பது ரெண்டாம் உறுப்பை மறை ரெண்டின் கீழ் ஐந்தால் பெருக்குங்க, மூன்றாம் உறுப்பு வரும் ஆறு, மைனஸ் ஆறு மைனஸ் ஆறால் பெருக்கணும் ப்ளஸ் பன்னெண்டு. சரியா வருதல்ல? இப்போ நாலாம் உறுப்பு கேட்ட வடிவா, இதை டிரெக்டாகவே நான் எழுதுறேன். மூன்றாம் உறுப்பை பொது விகிதத்தால் பெருக்குனா நான்காம் உறுப்பு வரும் தானே. அப்போ பன்னிரெண்டை பொது விகிதம் மறை இரண்டின் கீழ் ஐந்தால் பெருக்குவோம். பெருக்குனா மறை இருபத்தி நான்கின் கீழ் ஐந்து, சின்னத்திலே கொடுங்க, பிரச்சனை இல்லை. வருமெண்டா இதை நாங்கள் கலப்பு என்ன மாற்றி கொடுக்கலாம். சரி, மைனஸ் நான்குடன் ஐந்தில் நான்கு வருவார். சரி, அப்போ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோம் ஒரு பெருக்கல் விதித்திட எண்ணாம் உறுப்பு, அதாவது டிஎன்ஐ காண்டதுக்குரிய சூத்திரமும், அதில் வந்து எங்களுக்கு முதல் உறுப்பும் பொது வீதமும் தரப்படும் போது அந்த குறிப்பிட்ட உறுப்பை பார்த்தோம். இப்போ இந்த பெருக்கல் விதித்திர மேலும் சில பிரச்சினங்களை பார்ப்போம். என் டிஎன்ஐயோட தொடர்பட்ட மேலும் சில பிரச்சினங்கள் என்ன மாதிரி பார்ப்போம். சரியா? அப்போ வினாவுக்கு நாங்கள் பார்க்கலாம். வினா ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெருக்கல் விருத்தியின் பொது விகிதம் மூன்றும் நான்காம் உறுப்பு நூற்றி எட்டும் ஆகும், முதலாம் உறுப்பை காண்க. இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தோம் என்னது, முதலாம் உறுப்பும் பொது விகிதமும் தரப்படும் போது அந்த குறிப்பிட்ட உறுப்பை கண்டோம். இங்கே ஒரு குறிப்பிட்ட உறுப்பம் பொது வீதமும் தந்துட்டு முதலாம் உறுப்பை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட உறுப்பையும் பொது வீதத்தையும் தந்து போட்டு முதலாம் உறுப்பு கேட்கலாம். முதலாம் உறுப்பையும் ஒரு குறிப்பிட்ட உறுப்பையும் தந்து போட்டு பொது வீதமும் கேட்கலாம். சரி, அது எப்படி என்று பார்ப்போம். அப்போ இதை நான் தொடர் இதை தார்வில் ஒரு குறி தரவுகளை குறியீட்டு வடிவுக்கு மாற்றுவோம். பொது விகிதம் என்றது ஆர், ஆர் சமன் மூன்று. நான்காம் உறுப்புன்றது டி நான்கு. அப்போ டி நான்கு வந்து எத்தனை, நூற்றி எட்டு. சரி, விருத்தியின் முதலாம் உறுப்பை காண்க. அப்போ டி நான்குக்கு நாங்கள் படிச்சிருக்கோம் பிள்ளைகள், நான்காம் உறுப்பு ஏஆரின் மூன்றாம் அடுக்குன்ற எழுதலாம். இந்த ஏஆரின் மூன்றாம் அடுக்கு எங்களுக்கு தெரியும் நூற்றி எட்டு தெரியும், அதில் எங்களுக்கு ஆறும் தெரிவார். என்ன எத்தனை ஆறு தெரியும், மூன்று. அப்போ இந்த ஆறுக்கு பதிலாக பொது வீதத்து பதிலாக மூண்டை கொண்டு பிரதிகிடுறேன். மூன்றின் மூன்றாம் அடுக்கு சமன் நூற்றி எட்டு. அப்போ ஏ தர மூன்றின் மூன்றாம் அடுக்கு இருபத்தேழு சமன் நூற்றி எட்டு. இப்போ ஏயை காணணுமெண்டா பெருக்கப்படுற இருபத்தேழு இங்களை வந்து வகுக்கப்படும். அப்போ ஏ சமன் நான்கு வருவேன். பாருங்க, ஒரு பெருக்கல் விருத்திட பொது விகிதமும் ஒரு குறிப்பிட்ட உறுப்பும் தரப்படும் போது முதலாம் உறுப்பை கண்டோம். சரியா? இதை மாதிரி அடுத்த வினா உங்களுக்கு செய்யலாம். நான் பின்னத்தில் வர ஒரு வினாவையும் செய்து காட்டுறேன். மூன்றாவது வினாவை பாருங்க. பொது விகிதம்
இரண்டில் ஒன்றும் எட்டாம் உறுப்பு 96 உடைய ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பை காண்க. அதே சேம் இதுதான், எட்டாம் உறுப்பு எப்படி எழுதாம் பிள்ளைகள், ஏஆரின் ஏழாம் அடுக்கு. சொன்ன விளங்கிட்டா, ஏஆரின் ஏழாம் அடுக்கு. இதுக்கு சமனாரிக்கும் எட்டாம் உறுப்புக்கு. அந்த எட்டாம் உறுப்பு எத்தனை தெரியும் எங்களுக்கு, 96 தெரியும். வேற என்ன தரவு தந்திருக்காங்க, பொதுவீதம் தந்திருக்காங்க. அப்ப ஏ தர உண்டிங்கல் 2 பொதுவீதம், இதுல ஏழாம் அடுக்கு, சமன் 96. இப்ப ஏ காணவனுமெண்டா, ஏ தர இந்த ஏழாம் அடுக்கு பின்னத்தில் இருக்கிற வடிவா, இந்த ஏழாம் அடுக்கு 1 வருவார், 2 வருவார். உண்டின் ஏழாம் அடுக்கு 1 தான், 2 ஏழாம் அடுக்கு 128 வரும், சமன் 96. இப்ப ஏ காண்டா இந்த 128 பிரிவர்றவர் இங்க போய் பெருக்கப்படுவார், அப்ப 96 தர 128. இதான் விட, இதை பெருக்கி எடுக்கலாம் தானே, பெருக்கி போட்டீங்கடா, சரியா? சரி, அது ஒரு நேரடியா ஒரு வினா வந்து. அடுத்த வினாவுக்கு வருவோம். ஒரு பெருக்கல் விருத்தியின் முதல் உறுப்பு 5 நான்காம் உறுப்பு 135 ஆகும். விருத்தியின் பொது விகிதத்தை காண்க. இதுக்கு முதல் ஏ கண்டம், இப்ப பொது விகிதத்தை காண போறோம். என்ன தரவு தந்திருக்குது, முதல் உறுப்பு 5 அப்ப ஏ சமன் 5 நான்காம் உறுப்பு, அதாவது டி 4 நாங்க நேரடியாக எழுதலாம், என்ன ஏஆரின் 3 அடுக்கு, 4 உறுப்பு வந்து 135 ஆகுமா. கேட்டது பொது விகிதத்தை. அப்ப இதுல கொண்டு பிரதிடுவோமே, ஏ வந்து தந்திருக்கிறாங்க, ஏ வந்து ஏஆரின் 5 அடுக்கு, எதுக்கு சமனா இருக்குது, 135, 5 3 சாரி. அப்ப ஏ வந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, பொது வீதம் தான் கேட்டது, ஏக்கு பதில் 5 தர 6 3 அடுக்கு சமன் 135. இப்ப 6 காணணும்டா பிள்ளைகள், இந்த 5 இங்க வந்து பிரிவடுவார், ஆர்கணம் சமன் 135 5 பிரிப்பீங்க, இது 27 ஆர்கணம் தான் 27. அப்ப ஆர் சமன் என்ன பிள்ளை, இது சுட்டி வடிவமில்ல, சுட்டியலுடனான சமன்பாடு. இப்ப 6 3 அடுக்குன்னா இந்த 27 எதிர மூன்றாம் அடுக்கு எழுதலாம் என்று பாக்குறது, 3 மூன்றாம் அடுக்கு. அடுக்கு சமன் அடிகளை சமப்படுத்தலாம், ஆகவே பொது விகிதம் சமன் 3. அப்ப ஆர் சமன் 3 வருது பிள்ளைங்கிட்ட பிள்ளையர். அப்ப இதுல நாங்க இப்ப 2 வினா பார்த்தோம், என்னண்டு ஒரு பெருக்கல் விருத்திட முதல் உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட உறுப்பும் தரப்படும் போது பொது விகிதத்தை பார்த்தோம். அடுத்தது பொது விகிதமும் ஒரு குறிப்பிட்ட உறுப்பு தரப்படும் போது முதல் உறுப்பு கண்டம். இப்ப அடுத்தது பார்க்க போறோம், ஒரு பெருக்கல் விதத்துல என்ன உறுப்பை தந்தா உறுப்பு, அது எத்தனையாம் உறுப்புன்றது, என்ன எப்படி காண்றது, என் பெருமானத்தை எப்படி காண்றதுக்கு ஒரு வினா உண்டு, அடுத்ததா பார்ப்போம். இதுல பாருங்க, ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 7 பொது விகிதம் 2 ஆகும். 448 இவ்விருத்தியின் எத்தனையாம் உறுப்பாகும். அப்ப தரவுகள் எழுதி எடுப்போம். முதலாம் உறுப்பு 7 ஏ சமன் 7, பொது விகிதம் 2 ஆர் சமன் 2, 448 இவ்விருத்தியின் எத்தனையாம் உறுப்பு, 448 உறுப்பு கேட்கல, 448 எத்தனையாம் உறுப்பு. அப்ப எங்களுக்கு அந்த எண்ணாம் உறுப்பு தெரியும், அதாவது டிஎன் தெரியும், 448. கேள்வி என்ன பிள்ளைகள், அப்ப என்ன அளவு, 448 எத்தனையாம் உறுப்பு, அப்ப என்ன கேள்வி. அப்ப இந்த மூண்டையும் தொடர்படுத்துற என்ன சமன்பாடு, டிஎன் சமன் ஏஆரின் என் சயன். இப்ப டிஎன் எங்களுக்கு தெரியும், 448 சமன் ஏ வந்து 7 பொது வீதம் ஆர் வந்து 2 என் சயன் என் தெரியாதுங்களே சுட்டி வடிவம். அப்ப என்ன செய்ய போறோம், என்ன காண்றண்டா, இது அப்படியே இருக்க இந்த பெருக்கப்படுறது இங்க வந்து பிரிவடுவேன், 448 7 பிரிப்பீங்க, அது எதுக்கு சமன், 2 இன் என் சயோராம் எடுக்கு. 448 7 பிரிச்சீங்களா, 6 42 28 4 64 சமன் 2 என் சய ஒராம் அடுக்கு.
இப்போ என்ன கான்டென்ட் அப்ளியன், இது ரெண்டின் இன்சயோராம ரெண்டின் சுட்டி வடிவில் இருக்குது, இதையும் என்ன செய்யணும், சுட்டி வடிவுக்கு மாற்றணும். அப்போ 64 ரெண்டின் எத்தனையாம் அடுக்குண்டு எழுதலாம், 6 அடுக்குண்டு எழுதலாம். அப்போ 2 அடுக்கு சமன் 2 இன்சயோராம் அடுக்கு. சுட்டிகளுடனான சமன்பாடு நாங்கள் கிரேட் 11 முதல் படிச்சிருக்கிறோம், சுட்டியும் மடக்கை மண்டலகில் இது பார்த்துருக்குறீங்க. அடுத்தது அடிகள் சமன்டா, இனி அடுக்குகளை சமப்படுத்தலாம். இங்கே உள்ள அடுக்கு 6 சமன், இங்கே உள்ள அடுக்கு இன்சயோன்னு. இதில் இந்த என்ன காரணம்னா கழிவடுறோம் இங்கே கூட்டப்படுவார், அவ என் சமன் ஆரோடு ஒன்று கூட. அப்போ முதல் உறுப்பு 7 பொது விகிதம் 2 உள்ள ஒரு பெருக்கல் தொடர்ற 448 எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டால் எத்தனையாம் உறுப்பு, 7 உறுப்பாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் டிஎனுக்குரிய சமன்பாடில் கொண்டு பிரதியிடப்படுறோம். அப்போ டிஎனுக்குரிய சமன்பாடு டிஎன் சமன் ஏஆரின் என்சாய ஒன்றில் கொண்டு பிரதியிடப்படுறோம். ஏஎன் தெரியும், ஆறும் தெரியும். பெருக்கக்குள்ளங்களுக்கு சுட்டிகளுடனான ஒரு சமன்பாடு வருது. அப்போ சுட்டி வடிவத்தில் வரக்குள்ள 2 அடுக்காக இங்கே வார வடிவாயின் இந்த எண்பெருமானத்தையும் 2 அடுக்காக மாற்ற வேண்டும். மாற்றி அதுலேருந்து என்ன கண்டிருக்கு டபுள்யூ, இதில் அடுத்த ஒரு வினா. இன்னும் ஒரு வகை இருக்குது, அடுத்த வகை என்னன்னு சொன்னால் சரி, இந்த 10 வினாவை பாருங்க. அடுத்த வகை ஒரு பெருக்கல் விருத்தியின் 4 உறுப்பு 48 7 உறுப்பு 384 ஆகும். விருத்தியின் பொது விகிதத்தையும் முதலாம் உறுப்பையும் காணும், இது அடுத்த வகை. ஒரு பெருக்கல் விருத்திர 2 வகையான உறுப்புகள் தந்திருக்குது, 2 உறுப்புகள் தந்திருக்குது. ஒரு பெருக்கல் விருத்திர 2 உறுப்புகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, குறிப்பிட்ட 2 உறுப்புகள், அதாவது 4 உறுப்பும் 7 உறுப்பும் தந்திருக்குது. அதை வச்சு கொண்டு எங்களுக்கு முதல் உறுப்பையும் பொது விகிதத்தையும் காணணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், ஏயிலையும் ஆர் தொடர்பாக, அதாவது முதலாம் உறுப்பும் பொது விகிதமும் தொடர்பாக 2 சமன்பாடுகள் எடுக்க போகிறீங்க. ஏக்கம் ஆர் சார்பில் 2 சமன்பாடுகள் எப்படின்னு பார்ப்போம். 4 உறுப்பை நாங்கள் என்ன வடிவில் எழுதலாம், ஏஆரின் எத்தனையாம் அடுக்குன்னு எழுதலாம். 4 உறுப்பை வந்து ஏஆரின் 3 எழுதலாம். அதே மாதிரி 7 உறுப்பை ஏஆரின் 6 அடுக்குண்டு எழுதலாம். சொன்ன விளங்குதா என்னன்னு சொல்லி, 4 உறுப்பை ஏஆரின் கனமெண்டு போடுவோம். அப்போ ஏஆரின் 3 அடுக்கு வந்து எதுக்கு சமன் அரைக்கப் போது, 48 சமன் அரைக்கும். 7 உறுப்புன்றது ஏஆரின் 6 அடுக்கு, அந்த ஏஆரின் 6 அடுக்கு எதுக்கு சமனாரிக்கம், 384 சமனாரிக்கம். அப்போ இதுலேருந்து ஏஏ மாறையும் காணப்படும் எப்படின்னு பார்ப்போம். 4 உறுப்பு ஏஆர் கணம் சமன் 48, இது முதலாம் சமன்பாடு. 7 உறுப்புன்றது ஏஆரின் 6 அடுக்கு சமன் 384, இது 2 சமன்பாடு. அப்போ ஏயிலையும் ஆர்லையும் 2 சமன்பாடு எடுத்திருக்கோம். இப்போ எங்களுக்கு கேள்வி ஏ என்ன ஆர் என்ன. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்டா பிள்ளைகள், ஒரு சமன்பாடை இன்னொரு சமன்பாடு அதில் வகுக்க வேணும், வகுத்தா தான் உண்டை நீக்கலாம் எங்களுக்கு. அப்போ நான் அடுக்கக்கூடிய 2 சமன்பாடை முதலாம் சமன்பாடால் வகுக்க, அங்கே நாங்கள் கழிச்சு அல்லது பெருக்கி கொண்ட உறுப்பை இல்லாமல் பண்ண மாதிரி ஒருங்கமை சமன்பாடில் இங்கே வகுத்தா தான் எங்களுக்கு ஏ இல்லாமல் பண்ணலாம். ஏன் 2 சமன்பாடை முதலாம் சமன்பாடால் வகுத்தனண்டா, அடுக்கக்கூடியவர் 2 சமன்பாடு தான். அதால் இடப்பக்கம் பகுக்கணும் ஏயின் 6 அடுக்க ஏயின் ஏஆரின் 3 அடுக்கால் வகுத்தவன், வலப்பக்கம் 384 48 வகுப்போம். இந்த ஏயுமேயும் வெட்டலாம். 6 அடுக்க 6 அடுக்கால் வகுத்தா பிள்ளைகள், 6 அடுக்கன்னு வருமே சுட்டிகள், ஒரே அடிகள் வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிப்படும், 6 போனால் 3. அப்போ ஆர் கணம் சமன் 384 48 வகுத்தீங்கன்னு சொன்னால் சரியா 8 முறை வருமெண்டு நினைக்கிற 48 8 பெருக்கி பாருங்க, 8 64 6 மிச்சம் 32 மாறும் 38 384. அப்போ இதை சுருக்குனா 8, இதில் ஆர் கணம் தான் 8. அப்போ ஆர் எப்படி காண போகிறீங்க, சுட்டி வடிவம் 6 3 அடுக்கு 8 2 3 அடுக்குன்னு போடலாம். அடுக்குகள் சமன், அப்போ அடியை சமப்படுத்துவீங்க, ஆர் சமன் 2. பொது விகிதத்தை கண்டுட்டோம், அடுத்தது என்னத்தை காணணும், முதலாம் உறுப்பு
இதை கொண்டு முதலாம் சமன்பாட்டில் பிரதித்தீங்கன்னா ஏயை காணலாம். எப்படி முதலாம் சமன்பாடு ஏஆர் கனம் சமன் 48. ஏ வந்து எங்களுக்கு தெரியும், தெரியாது சாரி, ஏ தான் காண போகிறோம். ஆர் கணம் ஏற்கனவே இந்த கண்டு வச்சு இதே நீங்கள் போட்டுடலாமா, ஆர் கணம் சமன் 8 போடலாம், அல்லது ஆருக்கு பயிலாக 2 கொண்டு போட்டு 2 மூன்றாம் எடுக்கெண்டு போடலாம். 48. அப்போ ஏ தர சாரி ஏ சமன் பெருக்கப்படுற 8 பிரிபடுவர் 48 8 பிரித்தா முதலாம் உறுப்பாறு பொது விகிதம் 2. விளங்கிட்டு தான், இது எல்லாமே இப்போ நாங்கள் இன்றைக்கு படித்தது ஒரு பெருக்கல் விருத்தின எண்ணாம் உறுப்போட தொடர்பட்ட வினாங்க. இல்லை மேலதிக பயிற்சிகள் இருக்குது, இதுகளை நீங்கள் ஃபுல்லாக செய்து பார்க்கலாம். அப்போ இறுதியாக படித்ததை பாருங்கள், ஏதாவது ஒரு பெருக்கல் விதத்தில் 2 உறுப்புகள் தரப்படும் போது என்ன செய்யணும், அந்த 2 உறுப்புகளையும் ஏக்கமான சார்பில் எழுதணும். எழுதி ஒரு சமன்பாடு இன்னொரு சமன்பாடால் வகுக்கும் போது அந்த ஏயை நீக்கிடலாம், அல்லது பொதுவீதம் ஆற காணுவீங்க. அந்த பொதுவீதம் ஆற கொண்டு ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டு ஏயை காணலாம். பிளேஸ் தானே, நாங்கள் அடுத்த வகுப்பில் இதில் தொடர்ச்சியாக ஒரு பெருக்கல் விதத்தில் என் உறுப்புகள கூட்டுத்தொகையை எப்படி காணுன்னு பார்ப்போம். சரி, கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.